ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜநிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. ஸ்ரீ ஆண்டாள் முதல் பாசுரமான மார்கழி திங்களிலே தலை சிறந்த, அதாவது மார்கசீஷமான இந்த பிரபத்தி பிரஸ்தாபித்தாள். இந்த கடைசி பாசுரமான சிற்றம் சிறுகாலையிலே, இது ஏன் கடைசி பாசுரம்னு அப்படியே சொல்கிறேன்னா, சரணாக வங்கக்கடல் பலஸ்ருதி பாசுரமானதாலே திருப்பாவை 29 பாசுரங்கள் கொண்டது என்பது நம் முன்னோர்களுடைய ஒரு திடமான கொள்கை. அதனால்தான் சுவாமி தேசிகனும் கோதாஸ்துதியிலே 29 ஸ்லோகங்களை பண்ணினாராம். இந்த சிற்றம் சிறுகாலே பாசுரத்திலே பிரபத்தியின் முத்தலங்கனான சுரூப சமர்ப்பணம், பரசமர்ப்பணம், பலசமர்ப்பணம் ஆகிய மூன்றையும் உருசேர அனுபவித்து அதை ஒரே அங்கியாக திரும்பவும் பிரஸ்தாபித்து தலை கட்டுகிறாள். சிற்றம் சிறுகாலே, இந்த காலே என்பது அது ஒரு இடைப்பேச்சு, அந்த ஜாதிக்குள்ளதான ஒரு பேச்சு. சிற்று அம் சிறு காலைன்னு இதை பிரிச்சுக்கிட்டோம்னா க்ஷணகால சாத்தியமான பிரபத்தியின் மூலமாகனு அர்த்தம் வரும். அது காலை சிறுகாலை சிற்றம் சிறுகாலை, அதாவது சூரியோதயம் போது காலை, அதுக்கு முன்னால் இருக்கிறது சிறுகாலை, அதுக்கும் முன்னால் இருக்கிறது அந்த பிராம முகூர்த்தம் இருக்க அது சிற்றம் சிறுகாலை. பிரபன்னர்களாகிய நமக்கு பிரபத்திக்கு முன்னிருந்த காலம் ஒரு காலராத்திரி, சூரியோதயத்துக்கு பிறகு நல்விடிவு, பகல் கண்டேன் நரணனை கண்டேன்னு ஆழ்வாராதிகளும் இதை உத்கோஷிக்கிறார். விடிந்த பிற்பாடு ஸ்ரீவைகுண்டத்திலே பரமபாதநாதனை சேவிக்கப் போகிறோம். ராத்திரி கழிந்து பகல் ஆரம்பிக்கும் இடைப்பட்டிருக்கும் காலம் அந்த பிராம முகூர்த்தம். அந்த காலத்தில்தான் நாம் பிரபன்னர்களான கூவிக்கொள்ளும் காலமென்னும் குறுகாதோ, சென்னாள் என்னாள் அன்னாள் உனதாள் விழித்தே செலக்கானே அப்படின்னு ரொம்ப, எப்போ நாம் ஸ்ரீவைகுண்டம் சேரப்போகிறோம் என்று பாரித்து கொண்டே இருப்போம். இந்த மீதமுள்ள நாள்களை இங்கு அதை ஒரு இறங்கு முகமாக பார்க்கறது, கவுண்ட் டவுன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாரோனோ, பிரபத்திக்கு அப்புறம் நாம் வாழ நாளெல்லாம் அப்பாடா, நம்ம 2 நாள் கழிஞ்சுது, 5 நாள் கழிஞ்சுது, 10 நாள் கழிஞ்சுது, 1 மாதம் கழிஞ்சுது, 1 வருஷம் கழிஞ்சுதுன்னு இப்படி அதை கவுண்ட் டவுனாகவே எண்ணின்னு இருப்போம். இல்லது க்ஷணகால வியாபாரமாக சாத்தியோபாயமான பிரபத்தியை நாம் அனுஷ்டித்ததை இந்த சிற்றம் சிறுகாலை காட்டுவதாகவும் கொள்ளலாம். நமக்கு இந்த உத்தரகிருத்திய வேலை இருக்குது பாருங்கோ, அதுதான் இந்த பிராம முகூர்த்தம். அந்த காலராத்திரியான அந்த முன்ப இது நம்ம பிரபத்திக்கு முன்னால் இருந்த காலம் அது கழிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த நல் விடிவானது ஸ்ரீவைகுண்டத்தை அடைவது. அப்போது இந்த ராத்திரி கழிஞ்சு பிராம முகூர்த்தங்கிறது இந்த பிரபன்னனுக்கு ஒரு
உத்தரகிருத்திய காலம், அதாவது பிரபத்தி க்ஷணத்திலிருந்து தேக அவசானம் வரை உள்ளதான காலம். இதை தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறார். அதுதான் சிற்றம் சிறுகாலேன்னு ஆண்டாள் இங்கே ஸ்பஷ்டமாக சொல்கிறாள். வந்து உன்னை சேவித்து, ஒருவனை மற்றொருவன் சேவிப்பது என்பது எப்போது? தன்னை காட்டிலும் அவனை இவன் உயர்ந்தவனாக நினைக்கும் போது. பகவான் சேஷி, அதனாலே அவன் சேவிக்கப்படுபவன். ஜீவாத்மா சேஷன், அதனாலே அவன் சேவிக்கிறான். ஜீவாத்மாவான நாம் அடிமைகளாதலால் பரமாத்மாவான எம்பெருமான் நம்மை அடிமை கொள்பவன். அதாவது சேஷியை, சேஷனான நாம் சேவிக்கிறோம். இதனால் ரொம்பவும் ஸ்பஷ்டமாக நாம் செய்யும் சேஷத்துவ அனுசந்தானமாகிற சுரூப சமர்ப்பணம் காட்டப்படுகிறது. உன் பொற்றாமரை அழியே போற்றும். ஹே பகவானே, உன்னுடைய பொன் போன்ற தாமரை திருவடிகளை உபாயமாக வரிப்பதும், சரணாகதியை தவிர வேறு ஒரு உபாயத்தை நாடாமல் இருப்பதையும், சரணாகதி பண்ணுபவர்களுக்கு அவசியம் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நம்மால் செய்ய முடியாத மோக்ஷத்திற்கான ரொம்ப சிரமசாத்தியமான பக்தி யோகத்தை சர்வதர்மான் பரித்தேஜே என்று பகவான் சொன்னபடி கேட்டு, அவனது சுவர்ணமயமான திருவடி தாமரைகளை நாம் சரணாகதி மூலம் பற்றினோமே, இதுதான் நாம் செய்ததான பரசமர்ப்பணம். நம் ஆத்மரக்ஷத்தை நாம் செய்து கொள்ள சக்தியற்றவர்களாக இருக்கும்போது, சக்தியுள்ள பகவான் வசம் அந்த ஆத்மாவின் ரக்ஷணத்தை, பரத்தை, அதாவது இந்த ஆத்மாவை காக்கும் பொறுப்பை நாம் சமர்ப்பிக்கின்றோம். அதனால்தான் ஆத்மாவை ரட்சிக்கும் பொறுப்பை பரத்தை சமர்ப்பிப்பதனாலே இது பரசமர்ப்பணம் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டு வரிகளுக்கு மேலேயுள்ள அனைத்துமே இப்பாசுரத்தின் பல சமர்ப்பணம். பத்தனின், இப்போ பத்தன் இருக்கான், பத்தன்னா இந்த சம்சாரத்திலே கட்டுண்டு உழலுபவன் நாமெல்லாம். அவன் ரெண்டு வகை, ஆஸ்திகன் நாஸ்திகன்னு. இப்போ நாஸ்திகன் பகவானை நம்பாதவன், அதனால் அவனை பற்றி நம்ம விசாரம் பண்ண வேண்டாம். இந்த ஆஸ்திகன், ஆஸ்திகன்லேயும் ரெண்டு வகை, அதாவது பகவத் பரன் என்றும் அந்நிய பரன் என்றும். இப்போ தேவதாந்திரங்களை வழிபடுறவாளை பற்றி நமக்கு விசாரம் இல்லை, விட்டுடுவோம். இப்போ எம்பெருமானை வழிபடுறாள் அந்த பகவத் பரனை வச்சுப்போம். அந்த பகவத் பரனும் ரெண்டு விதம், மோக்ஷத்துக்காக வழிபடுபவன் ஒருவன், இகலோக சௌகரியங்களுக்காக எம்பெருமானை வழிபடுவன் இன்னொருத்தன். அதனால் இந்த இகலோக சௌகரியங்களுக்காக எம்பெருமானை வழிபடுறானே அந்த பத்தனை விட்டுருவோம். அப்போது மோக்ஷத்திற்காக வழிபடுறானே அவனை முமுக்ஷுன்னு சொல்கிறோம். அந்த முமுக்ஷுமே ரெண்டு வகை. எப்படின்னா, ஒன்று எனக்கு மோக்ஷமும் ஸ்ரீவைகுண்டத்தில் வேணும், அதே சமயம் நான் இங்கு வாழ்கின்ற நாள் வரையில் எனக்கு எல்லா சௌகரியமும் வேணும் அப்படின்னு இருக்கிறானே அவன் ஏகாட்டி. அதில் எனக்கு இங்கே என்ன கஷ்டம் வேணாம் அது போட்டு நான் தாங்கிக்கிறேன், ஏன்னா என்னுடைய பகவான் கொடுக்கலாத்த நான் பண்ண பிராரப்த கர்மம் எனக்கு அதை கொடுக்கறது சுகதுக்கங்களை, அதனால் அந்த சுகதுக்கங்களை கழித்து அதை எம்பெருமான் திருவடியை அடைகிறேன், அதனால் இந்த சுகதுக்கங்களை பற்றி நான் இந்த வாழ்நாளில் அனுபவிக்க போகிறத பற்றி கவலைப்படலை, ஆனால் எனக்கு மோக்ஷம் மட்டும் கட்டாயம் வேணும் அப்படின்னு அந்த மோக்ஷத்தை மட்டுமே கேட்குற பத்தன் இருக்கானே அவனை முமுக்ஷு, அதாவது மோக்ஷத்தை எதிர்பார்க்கறதுன்னு மட்டும் இல்லாமல் அவனை பரமைகாந்தின்னு சொல்கிறோம். ஏன்னா மோக்ஷத்தை தவிர வேறு எத்தையுமே அபேட்சிக்காதவன், அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதையே நோக்கமாக கொண்டவன், அதனாலே அவனை பரமைகாந்தின்னு சொல்கிறோம். இந்த பரமைகாந்தியும் ரெண்டு வகையாக இருப்பான். அதில் அவன் பக்தியோகத்தினாலே
எம்பெருமானை அடையணும்னு நினைக்கிறவன் பிரபத்தினாலே நம்மளால் பண்ண முடியாது, அதனால் அதை பிரபத்தினாலே அடைவோம்னு நினைப்பவன். இந்த பக்தியோகத்தினாலே அடைபவனை பற்றி நம்ம விசாரம் பண்ண வேண்டாம். ஏன்னா தேசிகன் பக்தியோகம் பண்ணுறது நினைக்கிறதே தப்புன்றார். அந்த பக்தியோகம் பக்கம் தலைவிச்சும் படுக்காதேன்னார். மூண்டாலும் அரியதனையில் முயல வேண்டா, முன்னமதில் ஆசைதனை விடுகை திண்மை வேறாது அப்படி வேண்டாது சரணறி வேறோர் கூட்டு வேண்டிற்றில் அயனத்திரம்போல் வெளியே நிற்கும்னுட்டு இப்படி அதை சாதிச்சிருக்கிறதுனால நமக்கு பக்தியோக பக்கிய தலைவிச்சே படுக்க வேண்டாம். இப்போ நமக்கு இருக்கிற ஒரே உபாயம் பிரபத்தி தான், எம்பெருமானை அடைய. அதனாலே அந்த பிரபத்தியை பண்ணி நாம் பிரபணர்களாக ஆக போகணும். இந்த பிரபத்தி பண்ணணும்னு நினைக்கிறதுலேயும் ரெண்டு வகை. ஒன்று, இந்த க்ஷணமே எனக்கு மோட்சம் போகணும் அப்படின்னு சம்சாரத்திலே வெறுப்பு வந்தவன் கேட்குறானே, அது நியாயம். அதனாலே அவனுக்கு அந்த க்ஷணத்திலேயே எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்குறான். இவனுக்கு ஆர்த்த பிரபன்னன்னு பேர். இன்னொரு வகை, இப்போ நாமெல்லாம் இருக்கோமே, அது நாமெல்லாம் திருப்த பிரபன்னாள். அதாவது பிரபத்தி பண்ணின்ட்டோம், இந்த தேக அவசானத்தளவும் எவ்வளவு பிராரப்த கர்மம் இருக்கோ அதை நாம் அந்த சுகதுக்கங்களை அனுபவித்து அதனுடைய பலனான சுபதுக்கங்களை அனுபவித்து நாம் கழிச்சுக்கிறோன்னு ஒப்புக்கொண்டிருக்கோம் பிரபத்தி சமயத்தில். அதனால் இந்த திருப்த பிரபன்னன் இதுதான் நிறைய பேர் ஆர்த்த இதுமாக பண்ணிக்கிறதுல போய் கேட்டால் கூட ஆச்சாரியால் பண்ணி வைக்க மாட்டாய் இப்போல்லாம். அதனாலே அந்த திருப்த பிரபன்னனாக நாம் இருக்கிறோம். இதில் பொருள் கேளாய், நாங்கள் ஏன் உன் திருவடிகளிலே பிரபத்தி பண்ணி உன்னை அடைய நினைக்கிறோங்கிற காரணத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளு. பெற்றம்மே துண்ணம் குலத்தில் பிறந்து நீ, பசுப்பிராயர்களான நாங்கள் வசிக்கிற இந்த இருள் தருமாய் ஆலத்திலேயே நீயும் வந்து பிறந்தாய். எதற்காக? எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி நாங்களும் உஜ்ஜீவனமாகும்படி எங்களை செய்வதற்காக. அதற்காக ஹிதோபதேசம் பண்ணினாய், வராக அவதாரம் எடுத்தாய், சர்வஸ்லோகம் சொன்னாய், ராமாவதாரம் எடுத்தாய், சர்மஸ்லோகம் பண்ண, கிருஷ்ணாவதாரத்திலையும் சர்மஸ்லோகம். இப்படி நாம் உஜ்ஜீவனம் அடைவதற்காக எம்பெருமான் பிறந்தானாம். அதை சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமாக நவமணி மாலையிலே இந்த தசாவதாரத்தையும் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். மகரம் வளரும் அளவில் பௌவம் அடைய ஒற்றலைத்தனை, வடிவுகமடமென அமர்ந்து கிரிதனை தரித்தனை, மலியும் அசுரன் உரமிடந்து வசுதையைப் பெயர்த்தனை, வலிகுளவுணன் உடல் பிளந்து மதலைமை குதித்தனை, பகருமூலகின் அடியளந்து தமர்களுக்கு அளித்தனை, பரசு முனிவன் வடிவு கொண்டு பகைவரை துணித்தனை, பணிவிசைவில் தகமுகந்தன் முடிகள் பத்துதிர்த்தனை, படியும் உருவில் வருவிலம்ப அசுரனை தகர்த்தனை, நகரிதுவரை என உகந்து வரைகரத்தெடுத்தனை, நடமுடியலு பரியல் வந்து நலிவறுக்க உற்றனை, நலியு வினைகள் செகுமகுந்தின் நலமுயர்ந்த வெற்பினை, நணுகு கருட நதி கிளர்ந்த புனலுகப்பில் வைத்தனை, அகர முதல உரைகுள்மங்கை கணவனுக்களித்தனை, அடையும் வினதை சிறுவனுய்ய அருள் கொடுத்துயர்த்தினை, அடியுமனையும் எனுமனந்தன் அடிகளக்களித்தனை, அவனி மருவு திருமயந்தை அடியவர்க்கு மெய்யனேன்னு திருவேந்தபுரம் தேவநாதனிடத்தில் அத்தி அற்புதமாக இந்த பாசுரத்தை சமர்ப்பிக்கிறார் சுவாமி தேசிகன். சரி, நாங்கள் யாரு? பசுக்கள். பசுக்களால் எங்களை மேய்ப்பவன் யார்? அது நீ, பசுபதியான பகவான். பசுபதினா ஏதோ சிவன் வச்சுக்கோண்டான், அந்த சிவனுக்கும் பகவான் நாயகன் அவனையும் மேய்க்கிறான். அதனாலே பசுபதி நிஜமான அர்த்தம் பகவானை தான் சேரும். மாடுகள் மேய்ச்சலினால் சுகத்தை அனுபவிக்கிறது, அதுபோன்று நாமும் சுகங்களை அனுபவிக்கிறோம். பசுக்களான நம்மை மேய விட்டு, அதாவது நாம் முன் செய்த கர்மங்களுக்கு தகுந்த பலன்களை நாம் அடையுமாறு செய்து அதற்கு ஏற்ற சுகதுக்கங்களை கொடுத்து இப்பூவுலகிலே லீலாரசத்தை பகவான் அனுபவிக்கின்றான்.
குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது. குற்றேவலாவது கைங்கரியம், எங்களை அதை நாங்கள் பண்ணணும், கொள்ளாமல் அதை நீ சுவீகரிக்காமல் போகாது, இருக்கக்கூடாது. அப்போ கட்டாயம் நீ சுவீகரித்தே ஆக வேணும். இவ்விதம் நாங்கள் பண்ணுகின்ற கைங்கரியங்களை அவசியம் சர்வேஸ்வரரான தேவரீர் சுவீகரித்து அருள வேணும் அப்படின்னு பிரார்த்தனை. தேவரீர் எங்களுக்கு கட்டாயம் மோட்சத்தை தந்தருளி அடியோங்களிடமிருந்து கைங்கரியாதிகளை சுவீகரித்து கொண்டு அடியோங்களை மகிழ்விக்க வேணும், அதேபோல் அடியோங்களுடைய கைங்கரியத்தினாலே தேவரீரும் மகிழ வேணும்னு இப்போது எம்பெருமான் எம்பிராட்டி இந்த அடைகின்ற ஜீவாத்மா எல்லாருக்குமே இதனாலே சந்தோஷம் ஏற்படுறது. கோவிந்தா, இது ஒரு பாபம் தீர்க்கும் மந்திரமாகவே நம் பூர்வர்களால் அனுசந்திக்கப்பட்டது. மொய்த்தவில் வினையுள் நின்று முன்னெழுத்துடைய பெயரால் கத்திர பந்துவன்னே பராங்கதி கண்டுகொண்டான். இத்தனை யார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறேன்னார் தொண்டடி பொழிவாழ்வார் தன்னுடைய மூன்றாவது பாசுரத்திலே திருமாலையிலே. இப்போ அவ இந்த பாசுரத்தினாலே தெள்ள தெளிவாக நமக்கு என்ன காட்டப்படுறதுன்னா, கோவிந்தா அது மூன்றெழுத்துடைய பெயரால்னா கோவிந்தான் தமிழில் வச்சுட்டா நாலு வரும், அதே சம்ஸ்கிருதத்தில் இந்தங்கிறது கூட்டெழுத்து, அதனால் கோவிந்தா அப்படின்னு சொன்னால் அது மூன்றெழுத்துடைய பெயரால்னா அந்த கோவிந்த நாமத்தை சுட்டுவதாக நம்மளுடைய வியாக்கியான கர்த்தாக்கள் அதை ஸ்பஷ்டமாக அருளி செய்திருக்கா. அதனாலே இந்த கோவிந்த திருநாமத்தினாலே க்ஷத்திரபந்து அவ்வளவு கொடியவன் கூட ஸ்ரீவைகுண்ட பிராப்தியை அடைந்தான்னா இப்போ அவனை மாதிரி நம்ம அவ்வளவு பாபம் பண்ணலை, ஏதோ கொஞ்சம் தானே பண்ணிருக்கோம், நமக்கு கொடுக்காத விட்டுருவானா என்ன நிச்சயம் கொடுப்பான். அதுக்கப்புறம் இந்த ராமாவதார காலத்தில் அந்த நாசிக்குன்னு இப்போ சொல்கிறோமே அந்த இடத்துல அந்த கோதாவரி பெறுகிறது, அங்கே சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு போகிறான் ராமன். அந்த ஜலத்தில் அர்க்ய பிரதானம் பண்ணுறதுக்காக அந்த ஜலத்தை ரெண்டு கையிலையும் குவிச்சுண்டு எடுக்கிறான். எடுத்தால் அந்த எடுக்கும்போது அதில் இவன் சீதை நினைவாகவே எப்போதும் இருக்கிறதுனால அந்த சீதையினுடைய உருவம் அந்த கையில் இருக்கிற ஜலத்தில் தெரியறதான். உடனே கோதாவரியை இம்மாதிரி உன்னுடைய ஜலக்கரையில் தானே நதிக்கரையில் தானே சீதையை யாரோ அபகரிச்சுட்டு போயிருக்கா, அதனால் அந்த யார் அபகரிச்சுன்னு போனால் அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறான். இப்போது ராவணன் தூக்கிட்டு போனது கோதாவரிக்கு தெரியும், இருந்தாலும் அந்த ராவணன் மேலே உள்ள பயத்தினாலே வாயை திறக்கலையாம். இப்போது ஒரு உண்மையை சொல்லாதது ஒரு குற்றம், ஏன்னா இப்போ இது மறைச்சுடுத்தோணும் அந்த, அதனால் இது ஒரு பொய்க்கு சமானமானா ஆறதுன்னு சொல்லி அதனால் பகவான் என்ன பண்ணால், இந்த சப்த நதிகளில் புண்ணிய நதிகளில் இந்த கோதாவரியும் ஒன்றா இருந்தது, அதனால் இந்த கோதாவரிக்கு இன்னுமே இந்த புண்ணியம் வாண்டான்னு விட்டுட்டானான், எடுத்துட்டான் அதை. அதுக்கு இப்படி ஒரு கதை சொல்கிற வழக்கம் உண்டு. நம் சுவாமி தேசிகன் காலத்துக்கு பிற்பாடு அதை திரும்பவும் புண்ணிய நதிகளில் சேர்த்தாருன்னு, ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ கோதாவரின்னு எங்கள் ஆண்டாளுடைய கோத நாமத்தை அதில் முதல்ல வச்சுட்டுருக்க, அதனால் நீ புண்ணிய நதியாக திரும்பிப்போ, எங்கள் கோதாங்கிற ஆண்டாள் பேரை வச்சுட்டு இருக்கிறதுனால நீ கோதாவரி இன்னும் புண்ணிய நதியாகி ஆகுன்னு சொன்னாராம். அதனால் அங்கே இது இருந்து தானங்களிலேயும் கோதானம் ரொம்ப வசதியாக சொல்கிறா, இந்த பசுமாட்டை கண்ணோட நாம் தானம் பண்ணுறோமே அது அந்த கோதானம், அந்த கோதானம் ரொம்ப வசத்தின்னு சொல்லப்படுறது. இப்படிப்பட்ட கைங்கரியங்களை நாங்கள் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தேவரீரின் சந்தோஷத்திற்காகவே சுயம் பிரயோஜனமாகவே பண்ணி போருகிறோம். இற்றைப்பறை கொள்வான் நிகான் கோவிந்தா, இங்கே நாங்கள் பிரபன்னர்களாய் இகலோகத்திலே முமுக்ஷுவாய் உத்தரகிருத்தியாதிகளை செவ்வனே அனுஷ்டித்து போருகிற காலத்திலே
சம்பவிக்கின்றதான ஐஸ்வர்யம் கைவல்யம் முதலான க்ஷுத்ர பலன்களை நாங்கள் ஒருபோதும் அபேட்சிப்பதே இல்லை, அதை நினைத்து கூட பார்ப்பதில்லை. தேவரீரே கொடுத்தாலும் அவை அடியோங்களுக்கு வேண்டியது இல்லை. இதை நன்றாக தேவரீர் புரிந்து கொள்ள வேணும் அப்படின்றத காண்பிப்பதற்காக இற்றைப்பறை கொள்வான் கோவிந்தானா. எற்றைக்கும் ஏழல் விரவிக்கும் உந்தன்னோடுற்றோமேயாவோம். இன்றைக்கு என்பதனாலே இப்பொழுது நடக்கும் ஏழு பிறவிகளை பற்றி பிரஸ்தாவிக்கிறான்னு தெரிகிறது. இனிவரும் ஏழேழு அதாவது 14 ஜென்மங்கள் ஆக மொத்தம் 21 பிறவிகள் சொல்லப்படுகிறது. பகவான் பரசுராமரும் 21 தலைமுறைகள் அகங்காரமிக்க உள்ளவர்களான அந்த க்ஷத்திரியர்களை வம்சம்து அது பூண்டோடு அழித்தான் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். பிரபன்னர்களுக்குத்தான் பகவத் அனுகிரகத்தினால் பிறவி இல்லையே, அப்படி இருக்க ஏழேழு பிறவி என்பது எவ்விரம் பொருந்தும் என்ற சந்தேகம் எழுவது மிகவும் இயற்கையே. எவ்விதம் ஸ்ரீ அனந்தாழ்வானாகிற ஆதிசேஷன் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களிலே இப்பூவுலகிலே லக்ஷ்மணனாகவும் பலராமனாகவும் அவதரித்து தன் கைங்கரியங்களை குறவர நடத்தி போந்தானோ, அவ்விதமே நாங்களும் உன் அவதாரங்களின் போது இப்பூவுலகிலே நீ பிறக்கும்போது உனக்கு கைங்கரிய பரர்களாக நாங்களும் பிறக்க வேணும் என்ற பிரார்த்தனையை இந்த இடத்திலே வைத்து கொள்ள வேணும். உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கு நாங்கள் உறவினர்கள் என்றும் பந்துக்களாக ஆகக் கடவோம். இதனாலே எம்பெருமானிடம் பாந்தவியத்தை விரும்புகின்றனர் என்று கொள்ள வேண்டும். ஏன், அவனே சர்வவித பந்துவாக நமக்கு இருப்பதனாலே. அதனால்தான் நாம் இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை நீயே அடியவங்களுக்கு சகலவித பந்துவாக ஆக வேணும்னு பிரார்த்திக்கிறோம். உடன் பிறந்தவர்களெல்லாம் பந்துக்கள் அல்ல. ஏன்னா இந்த சுக்ரீவ மாலியை கொன்னான், விபீஷ்ணன் தன்னால் முடியாதுங்கிறதுனால ராமன் இப்போது தங்களால் அண்ணாவை கொல்ல முடியல, அதனால் சுக்ரீவனும் விபீஷ்ணனும் ராமனுடைய துணை கொண்டு அதை நிறைவேற்றினான். அதனால் இப்போது அண்ணா தம்பியில் இந்த உடன் பிறந்தவன் பந்துன்னு வச்சுண்டாவாளை கொல்லுவாளா, அதனால் அவள் பந்து ஆகல. ஏன், நாம் பெத்த புள்ளை கூட பந்து அல்ல. இதை பிரகலாதன் பிள்ளை, அவன் அப்பா ஹிரண்யகசிபு, அதனால் தகப்பனும் பந்து அல்ல, புதல்வனும் பந்து அல்ல. சரி, நமக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோமே, பெண்களாக இருந்தால் அந்த அவளுடைய புருஷன், ஆணாக இருந்தால் அவளுடைய மனைவி பாரியின்னு சொல்கிறோமே. ஆகோ இப்போது இந்த நலனுடைய சரித்திரத்தை பார்த்தா ஒரு பர்த்தா பந்துவே இல்லைங்கிறது தெரியும். நம்மளுடைய மனைவி பாரியை பந்துவே இல்லைங்கிறது, இப்போ கைகேயி வரங்கேட்டதுனால தானே தசரதன் மாண்டான், அதனால் கைகேயும் அந்த ஆம்டையான கொன்றவள், அதனாலே பந்து அல்ல. சரி, உறவுங்கிறது என்ன? எம்பெருமானிடம் சேர்ந்திருந்து அவனுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணி கொண்டே இருப்பதுதான் நாம் நாடுகின்றதான உறவு. ராமனின் தம்பிகளான லக்ஷ்மணன் மற்றும் பரதன் இருவருமே ராமனுக்கு தாசியபூத்தர்கள், கைங்கரியவர்கள் தான். இருந்தாலும் பரதனுக்கு கைங்கரியத்தில் தடை ஏற்பட்டது, லக்ஷ்மணனுக்கோ அந்த தடையே இல்லை. சதாசர்வ காலமும் எம்பெருமானோடையே இருந்தான். எம்பெருமானை பிரிவதுனாக்க அந்த எம்பெருமான் ஆக்ஞை மேலே பிரிஞ்சான். சீதையை கொண்டு போய் கங்கை கரையிலே வால்மீகி ஆசிரமத்திலே விட்டுட்டுவான்னு சொன்னார், அப்போ பிரிஞ்சான். அப்புறம் இது மாரி காலம் முடிஞ்சு இதாச்சு, ப்ராமிஸ் பண்ணபடி அந்த சுக்ரீவன் வந்து சீதையை தேடுறதுக்கு எந்த விதமான முஸ்தீபுன்னு ஆரம்பிக்கலை. என்ன, அண்ணா போன இடத்துக்கே போகணுமா அப்படின்னு கேட்டுறான்னு போய் லக்ஷ்மணனை சொன்னார். அப்போ லக்ஷ்மணன் போய் அங்கேட்டும் வில்லட்டுங்காரம் பண்ணாங்கிறதெல்லாம் ராமாயணத்தில் வருது. இப்படி ராம ஆக்ஞை மேலே ராமனை பிரிந்து லக்ஷ்மணன் சென்றானே தவிர, லக்ஷ்மணன் தான் விரும்பி ஒரு காலம் ராமனை பிரியவில்லை அப்படிங்கிறது ஸ்பஷ்டமாக தெரியுது. இப்போது நமக்கு தேவதாந்திரங்களுடைய ஒரு பாந்தவியம் ஒரு சம்சகமே கூடாது.
மாதா பிதா பிராதா நிவாசா சரணம் சுகிருதா சகதிஹி நாராயணஹான்னு வேதம் சொல்லித்து கிருஷ்ணன் தூது போனான். அப்போது தூது போன சமயத்தில் ஒவ்வொருத்தரை இன்ட்ரொடியூஸ் பண்ணுவேன், இவ இதுதான் பீஷ்மருடைய திருமாளிகை அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய இது விதுறது, இது வந்து இதுன்னு காட்டும்போது இது எல்லாத்தையும் திருமாளிகைன்னு சொல்லிகிட்டே போனான். ஆனால் விதுரர் மட்டும் தன்னை பற்றி சொல்லிக்கும்போது, கிருஷ்ணா இது தேவரீருடைய திருமாளிகைன்னு சொன்னாராம். ஏன் அப்படின்னாக்க, அது நாம் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சொத்துமே நாஸ்தி பாஸ்தி அத்தனையுமே எம்பெருமானதுன்னு நினைக்கணும், அந்த இது வேணும். இப்போது டைட்டில் டீடு நம்ம பேரில் தான் சேல் டீடு இருக்குது அந்த நம்ம வசிக்கிற வீட்டுக்கு, இருந்தாலும் அதை எப்படி நினைக்கணும், தன்னுடைய நித்திய திருவாராதனத்தை தங்குதடையின்றி நடத்தி கொள்ள வேணும் என்பதற்காக எம்பெருமான் இந்த குடிசைய அடியேனுக்கு பிரசாதிச்சிருக்கான்னு நினச்சிக்கணும். அது ஏன் இந்த மாதிரி சொன்னதுனால நம்மளை டைட்டில் நம்ம பேர் இல்லாத விடப்படுறதானே, அது ஒன்றும் இல்லையே. அந்த மாதிரி இது மாதிரி எல்லாத்துலேயுமே எம்பெருமானாலே இதுன்னு நினைக்கணும், அது எல்லாம் எம்பெருமான் சொத்தேன்னு நினைக்கணும். இப்போது பூலோகத்தில் இருக்கிறத இன்னூத்தஞ்சு சொத்துன்னு சொன்னால் என் சொத்துன்னு சொன்னே குடுன்னு வாங்கிட்டு போடுவான். இப்போ இது எம்பெருமான் சொத்து, இது எம்பெருமான் இதுன்னு சொல்லுன்னா அவன் வாங்கிட்டு போக போகிறது இல்லையே. அதனால் எதையுமே நாம் என்னது இல்லை இது எம்பெருமானதுன்னு சொல்லி அந்த பழகின்றோம்னா அதுக்கப்புறம் இதில் ஒரு கஷ்டமும் வராது. அதுக்கப்புறம் இந்த சாப்பிட்றதுக்கு இலையை போட்டு மனையை போடுறார். மனையை போட்டால் திருப்பி என்ன பண்ணுறார், அந்த மனையை இப்படி பார்க்குறார், அப்படி பார்க்குறார், விதுறார், கீழே தட்டுறார், தட்டிட்டு இந்த மனையே வாண்டான்னு வச்சு விடுறார். ஏன்னா இந்த மனையில் ஏதாவது ஒரு அசுரன் கம்சனாலே அனுப்பப்பட்டவன் இருந்து அவன் ஏதாவது பண்ணான்னா முன்ன பண்ணாலே அந்த பயம் இருக்குது. இந்த கம்ச சாகரத்துக்கு முன்னால் எத்தனையோ அசுரர்கள் அனுப்பிச்சானே அது மாதிரி வாண்டான்னு வெறும் தரையிலே உட்கார வச்சுட்டாராம். வச்சு அதுக்கப்புறம் இந்த அவர் அன்னைக்கு கூழ் தான் அவனுக்கு ஆகாரம், அதனால் ஒரு வாழை இலையை போட்டு அதில் கூழை சாதிக்கிறார். சாதித்தா நாலா பக்கமும் அந்த கூழ் ஓடுறது. ஓடினா அவன் என்ன பண்ணான், எம்பெருமான் ரெண்டு கையினாலே அந்த இலையை தூக்கினான் ரெண்டு பக்கத்தை. தூக்கினவுடனே அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு தூக்கினவுடனே திருப்பி என்ன பண்ணிச்சு, மேல்பவமும் கீழ்ப்பவமும் பெருக ஆரம்பிச்சுது அந்த இலையிலேருந்து அந்த கூழ். உடனே தன்னுடைய ரெண்டு கையை, அவனுக்கு நாலு கை தானே எம்பெருமானுக்கு, அதனால் மீதி ரெண்டு மறந்திருந்த ரெண்டு கையை வெளிக்கொணர்ந்து அதனால் அதை பிடிச்சிக்கிட்டானாம். இப்போது நாலு கையினாலே இலையை பிடிச்சி அந்த கூழ் ஓடாத எப்படி பண்ணினான், உன்னை பரபிரம்மம்னு நான் வந்து எப்பொழுதும் அறிவேன், அதை நீ என்னிடம் நீதான் பரபிரம்மம்னு காட்டணுங்கிறதுக்கு ஒரு உபாயம் பண்ண, அதை அதுக்காக நான் பண்ண நாடகம் இது, அதனால் அதில் நீ பரபிரம்மம்தான் நீரே எனக்கு காட்டி கொடுத்தியே சந்தோஷம்னு சேவிச்சாராம். இலையை போட்டு சாப்பிட்றவனை சேவிக்கப்படாது, ஆனால் விதுரன் சேவிச்சாராம். ஏன்னா அவன் பரபிரம்மம்னு தெரிஞ்சுட்டதனாலே. உனக்கே நாம் ஆட்சை ஓம், சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் உனக்கு மட்டுமே நாங்கள் அடிமைப்பட்டு கைங்கரியாதிகளை பண்ணுவோம். மற்ற இனம் காமங்கள் மாற்று, இதர விஷயங்களின் மேலுள்ளதான அடியோங்களின் காமங்களை உன் திருவடி மேல் கொள்ளும் காமமாக பற்று. இப்பாசுரத்தை மூலமந்திரத்தின் அர்த்தங்களை சூஷிக்கிறது என்பது நம் பூர்வர்கள் காட்டியதான ஒரு அருமையான வழி. பிரணவம் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் என்பதனாலே வெளிப்படுகிறது. நமசு மற்ற நம் காமங்கள் மாற்று என்பதனாலே வெளிப்படுகிறது. நாராயணாய என்பது உனக்கே நாம் ஆட்சைவோம் அப்படிங்கிறதுனாலே வெளிப்படுறது.
அநாதிகால கர்ம பிரவருத்த அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத அபசார பாகவத அபசார சக்யாபசார ரூப நானாவித அனந்த அபசாரான் ஆரப்தகாரியான் அனாரப்தகாரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான் அசேஷதக்ஷமஸ்வன்னு ஸ்ரீ பாஷ்யக்காரர் தன்னுடைய சரணாகதி கத்தியத்தில் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி நாமும் அனுஷ்டிக்க வேணும். இந்த பாசுரத்திலே சுவாபதேச கருத்தை அஸ்மதாச்சாரியர்கள் இருவரும் இரண்டு விதமாக சொல்லியிருக்கா. அதில் ஒன்றை முதல்ல விஜாபிச்சுட்டேன், ரெண்டாவதானதையும் அனுபவிப்போம். சிற்று அஞ்சு இருகால்னு அந்த சிற்றஞ்சிறுகாலே பிரிச்சுக்கிட்டோம்னா பஞ்சகால பாராயணர்களான பிராமணோத்தமர்களை சொல்லும் இது. பஞ்ச ஞானேந்திரியங்களையும் ஜெயிக்க வல்லதான விடியற்காலை வேளையிலே, அதாவது சத்துவகுணம் பரிபூர்ணமாக ததும்பி நிற்கும் காலம். இந்த காலத்தில் தான் இப்போ குழந்தைகள் கூட படி நன்னா மனசில் ஏறும் அப்படின்னு சொல்லுவாள். அது சத்துவகுணம் பரிமளிக்கிறதான காலம், அது அந்த பிரம்ம முகூர்த்தமாகிய காலம். இப்போது அபிகமனம் உபாதானம் இஜ்ஜா சுவாத்தியாயம் யோகம் என்பதான ஐந்து காலங்களிலும் எம்பெருமானை வழிபடுபவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அதை காட்டதான் பஞ்சகால பாராயணர்னு சொல்கிறா. இப்போ சொரூப விரோதி கழிந்தபடியை பற்றி சொல்லுவதாக இது கொள்ளலாம். மற்றை நம் காமங்கள் மாற்றுன்னு இந்த பிராப்தி விரோதியை கழிக்கிறதாக இதை கொள்ள வேணும். மற்றை நம் காமங்கள் மாற்று என்பதனாலே பல விரோதியை கழிக்கிறது. இப்படி இற்றைப்பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தான்னு சொல்கிறதுனாலே உபாய விரோதியானது கழிகிறது. கோவிந்தா என்பது அகாரார்த்தம், நாம் என்பது மகாரார்த்தம், உனக்கே என்பது அங்கே ஏவகாரம், அது உகாரம். நாம்ங்கிற இந்த மகாரார்த்தத்தை இப்போது உந்தன்னோடு உற்றோமேயாவோங்கிறதுனாலே நாராயண சப்தார்த்தம் சொல்லப்படுகிறது. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் என்பதனாலே இந்த ஆயங்கிறதான சதுர்த்தியினுடைய அர்த்தம் சொல்லப்படுறது. மற்றை நங்காமங்கள் மாற்றுங்கிறதுனாலே நமஹா என்ற பதார்த்தம் சொல்லப்படுகிறது. இது சூக்ஷ்மமான நமசானால் அப்புறம் அது அகண்டம் சகண்டம்னு ரெண்டாக சொல்வார். அது சகண்டமாக தனித்தனியாக பிரித்து ந மகான்னு அர்த்தம் பண்ணிட்டோம்னா அது அடியேன் அடியனுக்கு சுவாதந்திரியம் கிடையாது, அடியன் சுதந்திரன் அல்லன், அடியன் உனக்கு பரதந்திரன்னு எம்பெருமான்ட்ட நாம் ஸ்பஷ்டமாக சொல்கிறதான இடம் அது. அதையே அகண்டமாக பண்ணோம்னா நமசுன்னா அங்கே சரணாகத்தின்னு அர்த்தம். இந்த அகண்ட நமசான நமசை பிரிக்காமல் அப்படியே முழுமையாக ஒன்றா சொன்னோம்னா அது நாம் பண்ணுறதான சரணாகதியை பிரபத்தியை காட்டுகிறது அப்படின்னு வச்சுக்கணும்னு சொல்லி இன்றைய பாசுரத்தை தலை கட்டுகிறேன். சதமகமணி நீலாசாருகள் ஹாரகஸ்தா ஸ்தனபரணி மீதாங்கி சாந்திரவாசல்ய சிந்து அழகவினிதா விரா கிருஷ்ணநாதா விலசதீர்த்தி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா கவிதார்கிஹசம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமஹா.